ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஆர் இட்லெட்ஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம வந்து இந்த யூனிக்கான டிசைன் எப்படி போடலான்றத பார்க்கலாம். ஈஸி அண்டு சிம்பிளான டிசைன், சரியா? இது ஒன்றும் இல்லை, குடி டிசைன் தான். அந்த குவஸ்டின் மார்க்கே நல்லா வளைவு அழகாக ரவுண்டாக வளைச்சிட்டு லெஃப்ட் ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும். அளவு வந்து ஒரே அளவாக போடுங்க, சரியா? ஸோ இதை நீங்கள் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் வந்து ரெண்டு லேயர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு செகண்ட் வந்து ஒரே ஒரு லேயர் வந்து சுகர் பீடு ஸ்டிச்சு நம்ம கொடுக்கணும். இதுக்கு வந்து பெரிய பார்டர் எதுவும் தேவையில்லை, ஏன்னா இந்த டிசைனே பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். நம்ம இதுக்கு போய் நம்ம பெரிய பார்டர் கொடுத்தோம்னா இந்த டிசைன் வந்து எடுத்துக்காட்டாது. அதனால நம்ம ஒரே லைனாக சுகர் பீடை மட்டும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கட்பீட் இருக்குல்ல, கட்பீடை வச்சு நீங்கள் வந்து அந்த கொடி டிசைனை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். கட்பீடை வச்சு நீங்கள் கொடுக்கும்போது எப்படி நீங்கள் வளைவாக ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் வரைகிறீங்களோ அந்த அதே மாதிரியே நீங்கள் கொடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து குடி டிசைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒன்று வரையும் போது இதை மாதிரி தான் நான் வரைஞ்சேன். ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வரையும்போம்ல, அதை மாதிரி வரைகிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது கொடுக்கும்போது ஒரு ஒரு கட்பீடாக கொடுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் சிங்கிள் கட்பீடாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு ரெண்டாக வைக்கும்போது இந்த கொடி டிசைன் வந்து அவ்வளோவா வராது. ஏன்னா நம்ம வந்து கொடுக்குறதே பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் தான் கொடுக்குறோம் அந்த கொடி டிசைன். இதில் போய் நம்ம ரெண்டு ரெண்டாக கொடுத்தோன்னா அது வந்து அவ்வளோவா சேஃபாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு என்னான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒன்று நம்ம வரைஞ்சது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரியே நீங்கள் வந்து கட்பீடை வச்சு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு லேயர் செயின் ஸ்டிச் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் ஜரி த்ரெட்டில் அவுட்டரில் மட்டும் கொடுங்க, இன்னரில் கொடுக்க வேணாம். இன்னரில் கொடுத்தா உள்ளே கசகசான்னு இடிக்க சான்ஸ் இருக்கும். அதனால் நான் இன்னரெலாம் நான் கொடுக்கல, அவுட்டரில் மட்டும் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு கொடி டிசைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சுகர் பீடை வச்சு ஒரு ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் தான் நான் கொடுக்குறேன், சரியா? மூணே மூணு லேயர் மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஆக்சுவலாக நாட் போடணும்னு தேவையில்ல, நான் நாட் போட்டிருக்கேன். அப்படியே நீங்கள் லாக் போட்டுட்டு நீங்கள் திரும்ப வந்து ஃபில் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் கொடுத்துருக்கேன், மூணாவது வந்து ஒரே ஒரு பீடை வச்சு முடித்து லாக் போட்டு சாரி நாட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டியூப் பீடு யூஸ் பண்ண போகிறோம். டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு சிங்கிள் சிங்கிளாக நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. லோடிங்ஸ் மாதிரி கொடுக்காதீங்க, ஏன்னா இதை வந்து நம்ம தள்ளி தள்ளி தான் கொடுக்க போகிறோம். முந்தினது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தள்ளி தள்ளி தான் இருக்க போது நீங்கள் லோடிங்ஸ் மாதிரி நீங்கள் அதாவது போட்டுட்டு ரிட்டன் நீங்கள் வந்து மறுபடியும் லோட் பண்ணி எடுக்கும்போது நடுவில் நமக்கு த்ரெட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து தனித்தனியாகவே நான் வந்து கொடுத்துட்டு நாட் போட்டுக்கிட்டேன். நெருக்க நெருக்கமாக கொடுத்தா தான் நமக்கு வந்து லோடிங் ஸ்டிச் போடணும். இது வந்து லோடிங் ஸ்டிச் கிடையாது, நம்ம வந்து தனித்தனியாக கொடுக்குறனால இதுக்கு லோடிங் ஸ்டிச் தேவையில்லை. அதாவது நீங்கள் லாக் போட்டுட்டு திரும்ப வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி எடுத்தீங்கன்னா நடுவில் த்ரெட்டு வந்து இவ்வளோ பெரிய கேப் இருக்கிறனால அது தெரிய சான்ஸ் இருக்குது. என்ன தான் அதே சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணாலும் அது சான்ஸ் இருக்குது. அதனால் நான் அதை வந்து நான் யூஸ் பண்ணலை. நீங்கள் வந்து தனித்தனியாக நாட் போட்டுக்கிறது தான் பெட்ரு, ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கடுத்து சென்டரில் வந்து அதாவது அந்த குடி டிசைனுக்குள்ளே அங்கங்கே புட்டா டிசைன் மாதிரி கட்பீடில் கொடுத்துக்கோங்க. நம்மளோட யூனிக்கான டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் யூனிக்காக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா டிசைன்ஸ் இந்த மாதிரி நம்ம சேனலில் வரும்.